இந்த தமிழகத்துக்கு என்னை செய்த துரோகம் இந்த ஒரு ஆண்டில் எங்களுக்காக வந்த உடனே பணி நியமனம் 177 ஒரு அரசியலில் இந்த சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார், இந்த அவர் கொடுத்த அறிக்கை 177 உங்களுக்கு வந்தவுடனே இந்த கலகாட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிக்கை அங்கே சொல்லும் போது அந்த எஜுகேஷன் சொல்லும் போது ஆணையாரை சொல்லும் போது சொல்கிறாங்க, இந்த அறிக்கையை வந்ததாக எனக்கு தெரியவில்லைன்றாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள எந்த அறிக்கை கொடுக்குறாங்கன்னு கூட தெரியலன்னும் போது அது இந்திய ஆட்சி பணியாளர்கள் சொல்லும் போது ரொம்ப வெக்கமாக இருக்குது நமக்குலாம். சார், என் பேர் தமிழ்வேந்தன், நான் சேலத்துலேருந்து வரேன் சார். சார், ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வு கொண்டு தான் சார். இதில் வந்து 2013, 2017, 2019 மூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு 2013 பணி நியமனம் வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 14, 17, 19 நடத்துனாங்க சார். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாருக்குமே போஸ்டிங் போடல. 14 ஸ்டில்னா இப்போ 22 வரையும் யாருக்குமே போஸ்டிங் போட கிடையாது. இதனால் அந்த கிடந்த பிட்வீன் கேப்பில் வந்து எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. கண்டக்ட் பண்ணாங்கனால திரும்ப இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸாமு நீங்கள் திரும்ப ஜாப்பு போகணும் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு ஒன்று வச்சு அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்கிறாங்க சார். இது எப்படி இருக்குன்னு கேட்டனா, இப்போ வந்து ஒரு ஹையர் கிளாஸ் எடுக்கிறவங்க இப்போ PGTRB அப்படின்னா அவங்க 11th 12th ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரே எக்ஸாம் தான். இப்போ நாங்கள் பிலோ 6th to 10th வரை தான் எடுக்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு ரெண்டு எக்ஸாமுங்கிறது உண்மை எங்களுக்கு மன அளவில் ரொம்ப பாதிக்குள்ளாயிருக்கு. தகுதி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வச்சு அது தகுதி அடைஞ்ச பிறகு திரும்ப அதுக்கு ஒரு எக்ஸாமு அப்படின்னும் போது இது ரொம்ப பாதிக்கப்படுது எங்கள் எல்லாருமே. கிட்டத்தட்ட இந்த மாதிரி உங்களால் வாக்களித்து நாங்கள் ஏமாந்து தான் மிச்சம் சார். எங்களுக்கு ஒரு ரெண்டு காலம் கடந்துருச்சு. இனியும் இதை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக எடுத்து இந்த அரசுக்கு வந்து ஒரு எங்களுடைய கவனத்தை இன்னும் மேலும் தீவிரப்படுத்த போக விரும்புகிறோம் சார். எங்களுடைய போராட்டம் நீ தொடர்ந்து நடக்கும் சார். இது தீர்வு 8 முறை கேன்சல் பண்ணிட்டு 149 GO மறு தேர்வு அப்படின்றத கேன்சல் பண்ணும். நீங்கள் 177 சொன்ன அனைவருக்கும் பணி 2013 to 2019 ஒரு பணி அப்படிங்கிற கொள்கையை நீங்கள் நிறைவேற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம்.